வணக்கம் வெப்பூட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெப்பூட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காங் ஃபேன்ஸுக்காக ஒரு ட்ரிபியூட் கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஏற்கனவே வந்து ஏப்ரல் ஃபுல்லாக பண்ணதுக்கு வந்து மன்னிச்சிருங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காங் ஃபேன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து எல்லாருமே பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து காங்கோட ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி, காங் வந்து எப்படி நமக்கு வந்து படத்தில் காமிக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் எடுத்திருக்கேன், சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஓன் இமேஜினேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சில நான் வந்து என்ன ஒரு கண்டுபிடிச்சேன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ஒரு 3 தடவை பார்த்துருக்கேன் இந்த ஹிடன் டீட்டெயில்ஸ்க்காக. ஸோ அப்போ வந்து என்னென்ன கண்டுபிடிச்சோம்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ அண்ட் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்க கைஸ். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து காங் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கே பிறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ரெண்டு விஷயம், ஐ மீன் காங்கோட ஒரு ஏன்ஷியன் ஓம் நமக்கு வந்து ஹாலோ எர்த், ஐ மீன்ஸ் கல் ஐலாண்ட் இல்லை, நமக்கு வந்து ஹாலோ எர்த்து தான் தெரிய வருது. இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டாங்க கடைசியில் நம்ம காங் வந்து அதோட ஒரு ஏன்ஷியன் ஹோம்க்கே வந்து போயிட்டு கைஸ். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்த ஏன்ஷியன் ஹோம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று ரெண்டே ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அது மீன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஹாலோ எர்த்தில் தான் நம்ம காங் ஸ்பீசிஸே வந்து பிறந்திருக்கணும். பட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஹாலோ எர்த்தில் வந்து நம்ம காங் ஸ்பீசிஸ் வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காங் ஸ்பீசிஸ் மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனுஷங்களுக்கு மாதிரியே தான். ஸோ அவங்களும் மேபி நம்ம சர்ஃபேஸில் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு டைட்டனுக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் இருக்குது. நம்ம ஹாலோயர்த்தில் நிறைய டைட்டன்ஸ் பிறந்திருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம டைட்டன்ஸ் லெவியத்தோம்னா பார்த்தீங்கன்னா கடலில் தான் பிறந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ்க்கு வந்து அதோட ஓன் இன்ஹாபிட்டன் ஏரியா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காங்கு வந்து மேபி சர்ஃபேஸில் பிறந்திருக்கலாம். பட் இந்த ஹாலோயர்த்துக்கு வந்து மேபி மைக்ரேட் ஆகி போயிருக்கலாம். அண்ட் அந்த ஹாலோயர்த்தை கண்டுபிடிச்சதே அந்த ஹாலோயர்த்து வந்து மேபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் கொடுத்துருக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா வந்து இந்த ஹாலோயர்த்தோட எனர்ஜி சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து நம்ம காங் ஃபேமிலியே வந்து பவர்ஃபுல்லாக வச்சிருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த காங்கோட ஒரு அந்த த்ரோன் பாருங்களேன், அந்த த்ரோனோட உட்காந்துருக்கல அந்த த்ரோன் வந்து எவ்வளோ காங்குக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வந்து ஏன் கேட்டிங்கன்னா வந்து அந்த எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம காட்ஸிலா வந்து எப்படி நம்ம காங் வந்து புரட்டி போச்சு கூட பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து நம்ம காங்குக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு பவரை கொடுக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து மேபி நம்ம இந்த காங்ஸை வந்து இன்னும் ஒரு ஹைட் ஐ மீன் வந்து ஒரு 400 feet இல்லை வந்து ஒரு 450 feet ஸோ இன்னும் கொஞ்சம் வளர வந்து மேபி தூண்டிருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஒரு காட்ஸிலா ஐ மீன் வந்து காட்ஸிலாவும் ஹாலோ எர்த்தில் இருந்துச்சுன்னா மேபி நம்ம காட்ஸிலாவுக்கும் நம்ம காங்கு வந்து இந்த ஒரு ஆல்ஃபா டைட்டன்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துட்டு யார் தான் அந்த ஆல்ஃபா டைட்டன் முடிவு பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இனத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்ஸிலா வந்து ஒரு காங்கை கொண்டுச்சுன்னா இவங்க காட்ஸிலா வந்து இன்னொரு ஒரு காங்கை கொள்ளுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த காங் வந்து திருப்பி ஒரு காட்ஸிலா கொள்ளும். ஸோ இப்படியே நடந்துட்டுருக்க நம்ம காட்ஸிலா மேபி வந்து எண்ணிக்கையில் கம்மியானு கேட்டிங்க நம்ம காட்ஸிலா வந்து ஒரு காட்ஸிலா பிறக்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். பட் அது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்தால் அது ரொம்ப நாள் வாழும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்து எண்ணிக்கையில் கம்மியாக இருந்திருக்கும். பட் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வளரக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனோட ஒரு பர்த் மாதிரி தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி நம்ம காங்கோட ஸ்பீசிஸ் நிறைய இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸை வந்து மேபி நம்ம லீவ் பண்ணிவிட்டு நம்ம ஓஷன்ஸை பார்க்க போயிருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் நம்மளோட ஸ்பீசிஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிடும் சொல்லிட்டு நம்ம காங்ஸ்கல் ஐலாண்டுக்கு போயிருக்கலாம். ஸோ காங்ஸ்கல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமமே நம்ம காங் வந்து வளரக்கூடிய 356 feet தான் நம்ம காங் காட்ஸிலா வர்சஸ் காங்கில் காமிச்சது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக தெரிய வருது அந்த ஹாலோயர்த்தில் மேபி நம்ம காங் வந்து பிறந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அந்த ஹாலோயர்த்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டு அந்த ரூல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி தான். இவங்க ஏன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸப்ஷனல் கிராஃப்ட்மேன்ஷிப் இல்லை ஒரு ராக்ஸ் கல்ச்சராக இருக்கட்டும். ஏன் கேட்டிங்கன்னா வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்க முறையை பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு வந்து நம்ம அடாப்டபிலிட்டி நம்ம ஒரு ஐ மீன் நம்ம மொனார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம காங்கிட்ட வந்து அவங்க பெருசாக கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸும் அடாப்டபிலிட்டி. ஸோ எப்படி வந்து ஒரு தன்னோட சரௌண்டிங் வந்து எப்படி தன்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம காங் ஆக்ஸே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஸிலாவோட டோர்சல், ஸோ அந்த காட்ஸிலாவோட முதுகு எலும்பு மாதிரி இந்த ஒரு நீட்டிட்டு நிற்கும்ல அந்த முதுகில், ஸோ அந்த ஒரு அதுதான் டார்சல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டார்சல் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போன். ஸோ இந்த ஒரு டார்சலால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸிலாவோட திருப்பி இருக்கிற டெக்னாலஜி வந்து ஐ மீன் காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரேத்தாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நம்ம படத்திலே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் மேக் பண்ணியிருக்காங்க நம்ம காட் ஐ மீன் நம்ம காங் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த ஒரு ரூம் ஐ மீன் அந்த த்ரோன் ரூம்லேயே நீங்கள் பார்க்கும்போது எத்தனை ஹாலுங்க எத்தனை ரூம், அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது நம்ம காங் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க
ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு காங் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை வந்து யார் யாராவது காங் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அவங்களோட ஒரு கை, ஐ மீன் வந்து இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மாதிரி என்னமோ வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, ஜஸ்ட் வந்து பிரியா வந்து இங்கே ஒரு கையை வச்சு இந்த தூரத்தை தோற நம்ம உள்ளே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை சிம்பிளான ஒரு கான்டெஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தெரியுது, நம்ம காங் ஃபேமிலி வந்து எந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டான ஃபேமிலி, அந்த எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன் ஆர்கிடெக்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஒரு ரூம், ஐ மீன் த்ரோன் ரூமில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய நிறைய கேதரிங் ஹால் இருக்கட்டும், நிறைய நிறைய ரூம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபுல் சிவிலைசேஷனே இங்கே வளர்ந்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா காங் எல்லாமே வந்து ஹைலி இன்டெலிஜென்டான ஒரு ஸ்பீசிஸ்ன்னு நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மேபி நிறைய லாங்குவேஜஸ் பேசியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காங்காலேயே இந்த சின்ன பொண்ணோட, ஐ மீன் இந்த ஈவி ட்ரைப்ஸோட பொண்ணு இருக்கலாம் ஜியா, ஸோ அந்த பொண்ணோட ஒரு சைன் லாங்குவேஜை வந்து காங்கால ஈஸியாக கற்றுக்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து மேபி வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு வயசே ஒரு 10 வச்சுப்போங்களேன், கரெக்டான வயசு நம்ம படத்தில் வந்து காமிக்கல, பட் 10 வச்சுக்கிட்டாலே இந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அந்த ஒரு 5-6 வருஷத்துலேயே வந்து நம்ம காங் கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு காங் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும் போது கண்டிப்பாக அந்த காங் வந்து ஏதாவது ஒரு பாஷை பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு சைன் லாங்குவேஜாக இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் மாதிரி, எப்படி வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து மேலே சர்ஃபேஸ், நம்மளும் ஏப்ஸ்லேருந்து வந்தவங்க, நம்ம ஃபயரை எப்படி ஒரு வெப்பனாக கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நம்ம காங் வந்து பேட்டில் ஆக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் வந்து உருவாக்கி. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து வரைஞ்சி காட்டணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. நீங்கள் கையை வச்சா நம்ம டோர் ஓப்பன் ஆகும், நீ வந்து உள்ளே வரலாம். ஸோ அப்படி ஒன்று வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. அண்ட் எப்படி வந்து நம்ம தான் மோனுமெண்ட்ஸ், ஐ மீன் வந்து நம்ம வந்து எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு சிலைகள் வந்து கட்டி வச்சிருக்கோமோ, ஒருத்தவங்களை வந்து ஞாபகப்படுத்த ஸ்டாச்சு கட்டி வச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காங், ஐ மீன் அந்த காங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு ஸ்டாச்சு, மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ நம்ம ஹாலோ எர்த் வந்து கிட்ட வந்து நம்ம காட்ஸில் ட்ரில் பண்ணும்போது அந்த ஸ்டாச்சு வந்து அழிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கும் நம்ம ஹியூமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சிவிலைசேஷனாக இருக்காங்க, ஒரே மாதிரி தான் வளர்ந்துருக்காங்கன்னு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ அந்த த்ரோன் ரூமில் நீங்கள் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய த்ரோன் இருக்கும், அப்போ ஒரு ஹியூமன் ஒரு ஹெட் இருந்திருக்காங்க, ஐ மீன் நம்ம காங் ஃபேமிலிக்கும் ஒரு ஹெட் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம கிங் காங்னு ஒருத்தர் கூட இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன் காங்ஸ் வந்து எந்தளவுக்கு ஒரு சிவிலைசேஷனானவங்க அண்ட் எந்தளவுக்கு ஒரு சூப்பர் டெக்னாலஜி உடையவங்க நீங்கள் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலாவை வந்து ஒரு கால் பண்ணுற ஒரு டெக்னாலஜி வந்து அவங்களும் வச்சுருந்தாங்க. ஐ மீன் அந்த பேட்டில் ஆக்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்ஸிலாவுக்கு வந்து இந்த ஒரு டெலிபேத்தி மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து போகுது. ஸோ மேபி நம்ம காட்ஸிலாவை வந்து ஒரு வார்ட் காலிங்காக இருக்கணும், நான் ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆக்ஸை வச்சோடனே அந்த ஒரு பேட்டிலுக்காக கூப்பிட்ற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை நம்ம காங் கூட நம்ம இல்லை காட்ஸிலா கூட ஒரு டெலிபேத்தி கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்காக மேபி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் நம்ம ஹாலர்லேயும் காட்ஸிலாவும் வளர்ந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்மார்டல் ஸ்பீசிஸுங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஸிலா கொள்றது ரொம்ப ரொம்ப டஃப்பானது. அண்ட் காட்ஸிலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்கள் இருக்கும், காட்ஸிலா வந்து ப்ரீட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அண்ட் காட்ஸிலா வந்து ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு ஸ்பீசிஸ் தான், பட் கம்மியான ஸ்பீசிஸ் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேண்ட்ஃபுல்லாக இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஸ்பீசிஸ். பட் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க, பட் இப்போதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்லையுமே வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்காங்க, நம்ம காங் அண்ட் நம்ம காட்ஸிலா தான். சொன்ன மாதிரி இந்த ரெண்டு டைட்டனுமே ஃபைட் பண்ண ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூஸ் மாதிரி ஒரு ஒப்பந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட ஸ்பீசிஸ் கண்டிப்பாக டிக்ளைன் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்தையே பார்க்கும்போது நிறைய ஸ்கல் க்ரோலர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த நிறைய போன்ஸ் இருக்கும். ஸோ அந்த நல்லாவே தெரியுது நம்ம காங் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார் நடந்திருக்குன்ட்டு. பட் அந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஸிலா கூடவா, இல்லை காட்ஸிலா கூட தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ரைமல் ஸ்பீசிஸ் மேபி நம்ம ஸ்கல் க்ரோலர்ஸ் கூட நடக்கலாம். பட் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட குடும்பத்தை, ஐ மீன் தன்னோட ஃபேமிலி, தன்னோட ஸ்பீசிஸை காப்பாற்ற சில காங்ஸ் மேபி வந்து நம்ம ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்கல் ஐலாண்ட் இஸ் த டேரக்ட் வே, ஐ மீன் ஹாலோயரத்துக்கு போகக்கூடிய ஒரு டேரக்ட் வே கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்கல் ஐலாண்ட் சொல்லலாம். ஐ நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம காமிக்ஸில் கூட சொல்லியிருப்பாங்க நம்ம ஸ்கல் ஐலாண்டில் நிறைய ஸ்கல் க்ரோலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஹாலோயரத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு நம்ம ஸ்கல் க்ரோலர்ஸால் வந்து உள்ள ஹாலோயரத்துக்கு டேரக்ட் ஒரு டனல் இருக்குது. நமக்கு வந்து இந்த மூவியில் வந்து அட்டாட்டிக்கான காமிச்சிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கல் ஐலாண்டில் மேபி நம்ம காங்ஸ் வந்து வந்திருக்கலாம். அண்ட் அந்த காங்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுனால மேபி நம்ம ஹாலோயரத்தில் கிடச்ச எல்லா ஒரு எனர்ஜி, ஹாலோயரத்தோட ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எனர்ஜி வச்சு ஒரு மெகா காட்ஸில் ஒரு கிங்கிடோராக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வச்சு வந்து மேபி நம்ம காங் வந்து இருந்தப்ப இந்த ஒரு ஸ்மாலான ஒரு எனர்ஜி, இந்த ஒரு அடாப்டிவிட்டி, இந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் செட் ஆகாமல் நம்ம காங் மேபி வந்து கம்மியாக இருக்கலாம் சைஸ்லேயும் சரி பவர்லேயும் சரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாலேஜ், ஐ மீன் நம்ம
ஹச் ஐ மீன் நம்ம ஹால் இடத்துல கிடச்ச எல்லா ஒரு பவர்ஸ் எனர்ஜி சோர்ஸ் இல்லாமல் நம்ம காங் வந்து மேபி நம்ம ஐ மீன் வந்து ஒரு ஆல்ஃபா நார்மலான ஒரு ஆல்ஃபா டைட்டன் ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா எந்த ஒரு பவருமே இல்லாமல் எந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இல்லை வந்து எந்த ஒரு ராக்ஸ் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நார்மலான ஒரு எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜிலா வந்து இந்த ஒரு பிரச்சனைக்காக மேபி நம்ம காட்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜில் வந்து ஒரு ஆம்பிபியன் ரெப்டைல். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம காட்ஜிலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நிலத்துலையும் வாழும் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஹைபர்னேஷனுக்காக நம்ம காட்ஜில் வந்து மேபி நம்ம வாட்டருக்கு போயிருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஏன்ஷியன் வார் வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒன்று சொல்ல நம்புறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய நிறைய பேர் சொல்லுவீங்க காங் வந்து நம்ம ஸ்கல் ஐலண்ட்லாம் பிறந்துச்சு, ஐ மீன் வந்து பர்த் ஆஃப் காங் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன், அது ஒரு காமிக் சீரிஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து காங் ஆன்சிஸ்டர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் தவிர நான் காங்கை பற்றி பேசலை. காங்கோட ஆன்சிஸ்டர் எப்படி நடந்திருக்கும் அண்ட் அந்த ஏன்ஷியன் வார் எப்படி நடந்திருக்கும் அண்ட் காங்கோட ஒரு அழிஞ்சி போன கிங்டம் வந்து எப்படி இருந்திருக்கும் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேசினேன். பர்த் ஆஃப் காங்கை பற்றி ஒரு தனி வீடியோவில் வந்து போடுறேன் கைஸ். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம காங் வந்து ஹால் இடத்துல பிறந்திருக்குமா இல்லை நம்ம சர்ஃபேஸில் பிறந்துட்டு வந்து பிறகு ஹால் இடத்துக்கு வந்து ஒரு மைக்ரேட் ஆகிருக்குமா, எந்த தேதி வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.